காசி ராமனோவரி அன்னை மாமரி நாமதன்னை மாமரி அன்பு தீகளின்ப சுக பதம் பணிவோம் அன்னை மாமரி நாமதன்னை மாமரி அன்பு தீகளின்ப சுக பதம் பணிவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு நிறையறை மக்களே, தூய அடைக்கல் அன்னையின் அன்பு பக்தர்களே, அடைக்கல் அன்னையுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். நம் தாய் அடைக்கல் அன்னை வழியாக எண்ணற்ற நன்மைகளை நாம் நம்முடைய குடும்பத்தாரம் அடைந்திருக்கிறோம். நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நம்முடைய நன்றி இதோடு சேர்த்து நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்பதற்காக அன்னையுடைய திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிறோம். நம் தாய் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை சிறப்பாக பி லோப்பஸ், மரியம்மாள், ஆரோக்கிய, கெனி விக்டோரியா, ரம்யா, விரின்சில், ஹிருதயா இவருடைய குடும்பத்திலே அடைக்கல அன்னை வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி திருப்பலியாகவும், குறிப்பாக அவருடைய குடும்பத்திலே குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். இவர்களுடைய நன்றி எறிதலோடு சேர்த்து நம்முடைய நன்றி எறிதல்களையும் ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவைகளையும் நம்முடைய குடும்பத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் அடைக்கல் அன்னையுடைய பரிந்து பேசும் வழியாக சந்தித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் உருக்கமாக செபிப்போம். இந்த புனிதமான திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் தலைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ நீர் விரும்புகின்றீ என்றும் கன்னிகையான மகிமை மிக்க எங்களது அடைக்கல் அன்னையின் வேண்டுதலா நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருள்வீராக உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆமீ. முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14-16 முடிய அன்பிற்குரியவரே நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளவுமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைச்சாற்றப்பட்டார், உலகினால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றமடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவே, நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவே. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள்
நன்றியும் மாண்பும் உள்ளது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்து உள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. துயலு காயெழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரையொருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ, இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ.
ஞானம் மெய்யானது என்று அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சாட்சிகள். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, தூய அடைக்கல் அன்னை அன்பு பக்தர்களே, பக்தன் ஒருவன் தன்னுடைய குருவை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, குருவை சந்திப்பதற்காக தன்னுடைய கைகள், இரண்டு கைகள் நிறைய மலர்களை எடுத்து கொண்டு செல்கிறான். அப்படியாக குருவை பார்த்த உடனேயே, குருவை தங்களுடைய ஆசியை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் குருவிடம் கேட்கின்றான். சற்று அமைதி காத்த குரு பக்தனை பார்த்து, மகனே கீழே போடு என்கின்றார். சற்று குழம்பியவனாக யோசித்து பார்க்கிறான். ஆகா, குருவிடம் ஆசி பெற வேண்டும் என்று சொன்னால் இடது கையினால் ஆசியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி யோசித்தவன் தன்னுடைய இடது கையில் இருக்கின்ற மலர்களை கீழே போடுகின்றான். மீண்டுமாக குருவின் ஆசிக்காக ஏங்கி நிற்கின்றான். சற்று அமைதி காத்த குரு பக்தனை பார்த்து சொல்கின்றார், கீழே போடு என்கின்றார். இடது கையில் இருந்த மலர்களை கீழே போட்டுவிட்டேன், வலது கையில் இருக்கின்ற மலர்களையும் கீழே போட சொல்லுகிறாரே என்று சொல்லி யோசித்தவன், குரு சொல்லிவிட்டார், நாம் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வலது கையில் இருந்த மலர்களையும் அவன் கீழே போட்டு விடுகின்றான். இப்பொழுது வெறுங்கையனாய் குருவின் முன் நிற்கின்றான், குருவின் ஆசியை பெறுவதற்காக. சற்று அமைதி காத்த குரு மீண்டுமாக பக்தனை பார்த்து, கீழே போடு என்கின்றார். அமைதியோடு நின்று கொண்டிருந்த பக்தனுக்கு சற்று கோபம் வந்துவிட்டது. அவன் மீண்டுமாக குருவை பார்த்து கேட்கின்றான், கையில் இருந்த எல்லா மலர்களையும் கீழே போட்டுவிட்டேனே, இன்னும் எதைத்தான் போட சொல்லுகிறீர் என்று சொல்லி பக்தன் குருவை பார்த்து கேட்கின்றார். அப்பொழுது குரு பக்தனை பார்த்து சொல்லுகின்றார், மலர்களை அல்ல மகனே, மலர்களை கொண்டு வந்தவனே என்றார். மலர்களை அல்ல மகனே, மலர்களை கொண்டு வந்தவனை கீழே போடு என்றேன் என்று சொல்லி குரு பக்தனை பார்த்து சொல்லுகின்றார். உன்னிடம் நான் தான் என்ற அகங்காரம் ஆணவம் இருக்கின்றது, அதை நீ கீழே போட்டுவிடு என்பதைத்தான், என்பதை சொல்வதற்கு அடையாளமாகத்தான் நீ கீழே போடு என்று சொல்லி உன்னை பார்த்து சொன்னேன். மலர்களை போட்டுவிட்டால் ஆசியை உன்னிடம் ஆசியை நீ ஆண்டவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. மலர்களை கொண்டு வந்த உன்னையும் சேர்த்து கீழே போட வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற எல்லா விதமான நான் தான் என்ற தற்பெருமை, அகங்காரம், ஆணவம் எல்லாவற்றையும் கீழே போட்டாலொழிய ஆண்டவனை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அந்த குரு பக்தனுக்கு மிகவும் தெளிவாக விளக்கினார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, அடைக்கல் அன்னை நன்பு பக்தர்களே, தூங்குபவனை எழுப்பிவிடலாம், தூங்குவது போல பாவனை செய்பவனை எழுப்பிவிட முடியாது என்று சொல்லி நம்முடைய மூத்தோர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவார்கள், நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால், நீங்கள் பிடிச்ச முயலுக்கெல்லாம் எத்தனை கால் இருக்குது, ஆ இவங்க பிடிக்கிற முயலுக்கு மூணு காலம் தான் இருக்கான், நீங்கள் பிடிக்கிற முயலுக்கெல்லாம் எத்தனை கால். நமக்கு தெரியும் முயலுக்கு எத்தனை கால், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சொல்லுவாங்க, நான் பிடிக்கிற முயலுக்கு மூணே கால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள திருத்த முடியுமா, அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியுமா, முடியவே முடியாது. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இப்படிப்பட்டவர்கள்தான். நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் தான் என்று சொல்லி வாதிடக்கூடியவர்கள். அவர்களுக்கு உண்மை எப்படிதான் புட்டு புட்டு வைத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் உள்ளமானது மழுங்கி போய்விட்டது என்று சொல்வதை கூட என்று சொல்வதை காட்டிலும் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஆண்டவர் எவ்வளவு தான் உண்மையை சொன்னாலும், அவருக்கு முன்னால் வந்தவர்கள் எவ்வளவு தான் உண்மை எடுத்து சொன்னாலும், அவர்கள் அவற்றை அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மனநிலை அவர்கள் இல்லை. அப்படியே உண்மையான மனநிலை கொண்டவர்களாக இருந்தாலும் உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு கசப்பானதாக இருந்தது. ஆகவே அவர்களால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிராமத்துக்கு போனோம்னா ஒரு இறப்பு வீட்டில் சடலத்தை அடக்கம் செய்ய எடுத்துகிட்டு போகும்பொழுது மேளம் கொட்டிட்டு போவாங்க இல்லையா, மேளம் கொட்டிட்டு போவாங்க, அதான் பார்த்துருப்போம். இப்போ கல்யாணத்துக்கு மேளம் கொட்டுறோம், அந்த கல்யாணத்துக்கு முன்னால் மேளம் கொட்டுறவங்களுக்கு முன்னால் ஒரு குரூப்பு போவோம், ஒரு யூத்து குரூப்பு டான்ஸ் ஆடுறதுக்குன்னே போவாங்க, பார்த்துருக்கீங்களா. மேளம் அடிக்கும் பொழுது இந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி மேளம் கொட்ட மாட்டாங்க. எந்த வீட்டில் மோளம் கொட்டுறாங்களோ அந்த மோளத்து தாளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார்,
உண்மையான படிப்பினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இவர் சொல்லுகின்ற படிப்பினைக்கு ஏற்றவாறு தங்களுடைய மனநிலையை பரிசேயர்களும் மறைநூறு அறிஞர்களும் அமைத்துக் கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ, என்ன இயேசு கிறிஸ்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோமோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சொல்லுகின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒத்து போகவில்லை. உண்மை எதுவோ, கண்ணியமானது எதுவோ, நீதி எதுவோ, நேர்மையானது எதுவோ, அதை மட்டுமே இயேசு கிறிஸ்து போதித்தார். ஆகவே தான் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இது கசப்பானதாக இருந்தது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாட்டு பாடுறோம், பாட்டு ஒரு பக்கம், தாளம் ஒரு பக்கம் இருந்தால் பாட்டு பாட்டாக இருக்காது. பாட்டும் தாளமும் ஒன்றா சேர்ந்து போகணும். பஸ்ஸில் பயணம் செய்கிறோம், பஸ்ஸு ஒரு பக்கம், சக்கரம் ஒரு பக்கம் போகாது. பஸ்ஸும் சக்கரமும் இணைந்து செல்ல வேண்டும். அப்படி இணைந்து சென்றால்தான் பஸ்ஸில் பயணம் செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் ஆண்டவர் சொல்வதை உண்மையானது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அதை நம்முடைய மனதளவில், உள்ளார்ந்த அளவில் ஏற்றுக்கொள்ள உண்மையானது என்று தெரிந்திருந்தும் மறுத்து விடுகிறோம். இதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து சுட்டி காட்டுகின்றார். மெசியாவின் வருகைக்காக இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யூத மக்களும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, பல நூறு ஆண்டுகளாக இந்த மெசியாவுடைய வருகைக்காக, வாக்களிக்கப்பட்ட மெசியாவுக்காக யூதர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் வருவார் என்று சொல்லி பழைய ஏற்பாடு முழுவதுமாக பார்க்கிறோம். இறைவாக்கினர்கள் ஒருவர் பின் ஒருவராக வாக்களிக்கப்பட்ட மெசியா வருவார், நிச்சயமாக மீட்பை கொணர்வார் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். திருமுழுக்கு யோவானும் அதைத்தான் சொன்னார். சற்று கடும் தவம் இருந்து கூட திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு இதைத்தான் சொன்னார். அடிமரத்திலே கோடாய் வைத்தாயிற்று, ஆகவே மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பறைசாற்றினார் திருமுழுக்கு யோவான். ஆனால் அதையும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கசப்பாக இருக்கின்றது. ஆகவே தான் திருமுழுக்கு யோவான் சொன்ன பொழுதும் கூட, உண்மையை எடுத்து சொன்ன பொழுதும் கூட என்ன சொன்னாங்க பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும், இவன் பேய் பிடித்தவன், இவன் பேய் பிடித்தவன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். காரணம், உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், இந்த உண்மையானது இவர்களுடைய செயல்களுக்கு, பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய செயல்களுக்கு எதிர்மறையாக இருக்கின்றது. ஆகவே இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, மானிட மகனும் இயேசு கிறிஸ்துவும் தன்னை பற்றி சொல்லுகின்றார். திருமுழுக்கு யோவான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய முந்தைய பகுதியை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அதனுடைய தொடர்ச்சியாக இறுதி பகுதியாகத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி இருக்கிறது. அந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகின்றார். இயேசுவிடம் அனுப்பி, நீர்தான் வரவிருக்கின்ற மெசியாவோ, உங்களைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ என்று சொல்லி வினவி வருமாறு தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகின்றார்கள். திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் இயேசுவிடம் சென்று கேள்வி கேட்கின்றார்கள். எங்களுடைய குரு எங்களை அனுப்பினார், நீர்தான் வரவிருக்கின்ற மெசியாவோ என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கின்ற பொழுது, இயேசு அவர்களை பார்த்து சொல்கின்றான், நீங்கள் என்ன பார்க்கின்றீர்களோ, என்ன அனுபவித்தீர்களோ அதை போய் நீங்கள் சொல்லுங்கள். குருடர்கள் பார்க்கின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், முடவர்கள் நடக்கின்றார்கள், இன்னும் என்னென்ன புதுமைகள் நடக்கின்றதோ அனைத்தையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். நீங்கள் என்ன பார்க்கின்றீர்களோ அதை போய் நீங்கள் திருமுழுக்கு யோவானிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கின்றார். அதன் பிறகுதான் இந்த பகுதிகள் வருகின்றது. அதன் பிறகு அவர்களை திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களை அனுப்பிவிட்டு இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் எதை பார்க்க பாலைவனத்திற்கு போயினீர்கள், திருமுழுக்கு யோவானையா? பெண்களில் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட தலை சிறந்தவர்கள் யாரும் இல்லை. இருப்பினும் யார் யாரெல்லாம் இறையாட்சியின் உறுப்பினர்களாக இருக்கின்றீர்களோ அவர்கள் திருமுழுக்கு யோவானை விட மிகவும் பெரியவர்கள் என்ற ஒரு சான்றிதழையும் இயேசு அந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். ஆனாலும் அப்படி ஒரு மிகப்பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்தும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவருடைய உள்ளமானது கடினமான மனநிலையிலே இருந்தது. எதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கடினமான மனநிலையாக அவருடைய மனநிலை இருந்தது என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றான். ஆகவேத்தான் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு ஒரு உவமையை சொல்கின்றார். நாங்கள் குழல் ஊதினோம், அவர்கள் டான்ஸ் ஆடவில்லை என்று சொல்லி, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், அவர்கள்
அழவில்லை என்று சொல்லி அந்த யூத மக்கள் மத்தியிலே நடந்த சம்பவங்களே அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அது அவர்களுக்கு உரைக்கின்றது, அது அவர்களை சுடுகின்றது. ஆகவே தான் இந்த தலைமுறையை சேர்ந்த மக்களை நான் எதற்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றான். திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மானிட மகனை நீங்கள் பார்க்கின்றீர்கள், மானிட மகனை ஏற்றுக்கொண்டவர்கள் பேர் பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இந்த மானிட மகனை பரிசேயர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்களுடைய பிரச்சனையே, பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இருந்த பிரச்சனையே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் அவர்களிடம் தாழ்ச்சி கிடையாது, எளிமை கிடையாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலிலே அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவரே, இயேசு என்னை மீட்க வந்திருக்கிறார், எனக்கு அவர்தான் எல்லாம் என்று சொல்லி அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி யார் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஞானம் நிறைந்தவர்களால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் இந்த நற்செய்தியின் இறுதி பகுதியிலே ஆண்டவர் சொல்கின்றார், ஞானம் நிறைந்த அவர்களுடைய செயல்களின் மூலமாக நாம் கண்டறிய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார். எப்பொழுதுமே ஞானம் நிறைந்தவர்கள் எளிமையாக இருப்பார்கள், தாழ்ச்சியான உள்ளத்தோடு இருப்பார்கள். இந்த எளிமையும் தாழ்ச்சியான மனநிலையும் பரிசேயர்களிடம் மறைநூல் அறிஞர்களிடம் இல்லை. ஆகவே தான் அவர்களால் இயேசு கொடுத்த படிப்பினை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசுவையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் தான் மெசியா என்று சொல்லி என்று இயேசு சொல்கின்ற பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னுமாக யோவான் நற்செய்தி 8:12 ஆண்டவர் நானே உலகின் ஒளி என்று சொல்கின்ற பொழுது அதை அவர்களால் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், உம்முடைய சாட்சி செல்லாது, நீரே உமக்கு சான்று பகர முடியாது, ஆகவே உம்முடைய சாட்சி செல்லாது என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்கின்றார்கள். இயேசு இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி வரையிலும் இந்த யூதர்களும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. ஆகவே தான் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக யோவான் நற்செய்தி 14:6 நானும் வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கின்றார். அதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யோவான் நற்செய்தி 6:51 நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவர்களுக்கு பசியே இராது, இவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைகளை பார்த்து பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சொல்லுகின்றார்கள், இந்த பேச்சை யார் ஏற்றுக்கொள்ள முடியும், இது மிதமிஞ்சி போகிறது என்று சொல்லி முணுமுணுக்கின்றார்கள். அவர்களால் ஏற்று